சப்ளை ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா மத்திய அரசினுடைய காப்பீட்டு நிறுவனம். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்னால் உங்கள் ஊரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கான பணியிடங்கள் வந்து இப்போ வந்து கூடிய விரைவில் வந்து கால்பர் பண்ணிடுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வங்கி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 17,710 காலி பணியிடங்கள் வந்து கூடிய விரைவில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து 10th குவாலிஃபிகேஷன் வரும். இந்த லோயர் டிவிஷன் எல்டிசி அப்படிங்கிறது +2 குவாலிஃபிகேஷன் வரும். மற்ற போஸ்டிங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷனில் வரும். இது வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்கும் அடுத்து வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கார் டிரைவர், ஸ்டாப் கார் டிரைவர் இந்த போஸ்டிங் வந்து அடுத்து வந்து கால்குலேட் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இதில் வந்து இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். இது எஸ்எஸ்சி மாதிரி தான் நீங்கள் அந்த எக்ஸாமே எழுதணும். இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ப்ரிமரி, இன்னொன்று மெயின். என்ட்ரி மட்டும் இந்த போஸ்டிங்க்கு வந்து கிடையாது. இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சொந்த மாவட்டத்தில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லேருந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, அப்பர் டிவிஷன் கிளர்க் கேசியர், ஹெட் கிளர்க் அசிஸ்டன்ட், சோசியல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், மேனேஜர் கிரேட் 2, சூப்பரிண்டென்ட் இந்த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ வேக்கண்ட்டு பர்டிகுலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா 3,341 போஸ்டிங் இருக்குது. இது அதுக்கு அடுத்து போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 18,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து 10th படிச்சுருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 18, அதிகபட்சம் வந்து 25 வயசுன்னு சொல்லுவாங்க. இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இதில் வந்து கொடுப்பாங்க. அது லோயர் டிவிஷன்களுக்கு வந்து 1,923 போஸ்டிங் இருக்குது. இது 19,900 வந்து இந்த ஸ்டடிங் சேலரி வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுப்பாங்க. எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஜீவோ மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்பர் டிவிஷன்களுக்கு வந்து 6,435 போஸ்டிங் வந்து இருக்குது. இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு எப்போ எக்ஸாமோ அப்போ அதுக்கு எஃப்எஸ்சி மாதிரியே தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது இந்த வேலை கிடச்சிச்சு அப்படின்னா உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கலாம். மத்திய அரசு பணி தமிழ்நாட்டில் நீங்கள் பணிபுரியலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.